ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல். நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காயை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். பொதுவாக பீர்க்கங்காயை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லோரும் சுகருக்கு வந்து, சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய் தான் சிறந்ததுங்கிறாங்க. அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது தான் நம்ம இந்த பீர்க்கங்காய். அதாவது இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பொதுவாக எந்த நோய்க்கும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போது இந்த பீர்க்கங்காயெலாம் மிக அதிகப்படியான நார்ச்சத்து இருப்பதால் அவங்களுக்கு டெய்லி மோஷன் ப்ராப்ளம்ங்கிறது இருக்காது. அதாவது மலச்சிக்கல் தீர்ங்கிறதுனால இது வந்து நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட காயாக இருக்கிறது. இப்போ அந்த பீர்க்கங்காயை சட்னி செஞ்சு நம்ம உணவில் அந்த காய் சேர்த்த ஃபீலிங்கே இல்லாமல் சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் பற்றி சொல்கிறேன். சின்ன பீர்க்கங்காய் தாங்க. பீர்க்கங்காய் வாங்கும்போது ரொம்ப எலசாக வாங்கணும். பார்த்தீங்கன்னா உள்ள விதை அவ்வளவா இல்லாமல் நல்ல இளம் பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நிறைய நீள நீளமான பீர்க்கங்காய்கள்லாம் வருது, அது அவ்வளவா யூஸ் பண்ண வேண்டாம். இந்த நாட்டு பீர்க்கங்காயின்னு சொல்லுவோம், குட்டியாக தான் இருக்கும், பிஞ்சாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். பாருங்கள், ஒல்லியாக, ஏன்னா அந்த தோலில் தான் சத்து இருக்குது. உள்ளே உள்ள சதப்பத்தோட தோலில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கனால நம்ம தோலோடு சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த இதை மட்டும் நீங்கள் வெட்டிக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. தோலோடு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது நான் இந்த இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெட்டிட்டு வந்து எடுத்து காட்டுறேன். இதை இப்படி நோண்டி வாயில் வச்சு கடித்து பார்க்கணும். கசப்பு சுவையாக இருந்ததுன்னா அந்த காயை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கசப்பு சுவையுடைய பீர்க்கங்காயை பயன்படுத்தக்கூடாது. கிள்ளி பார்க்கணும். இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்குது. நான் எல்லாமே செக் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது ரொம்ப சின்னது, அதனால் ரெண்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான தக்காளி நாலு, ரெண்டு வெங்காயம்னா நாலு தக்காளி, கருவேப்பிலை அஞ்சு வத்தல், தாளிப்பதற்கு எண்ணெய், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியவும் ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடாயிருச்சுங்க, இரும்பு கடாய் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிருச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனை போட்டுக்கிறோம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனை போட்டுக்கிறோம், அதோட பூண்டு வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்கிறேங்க. அதோட கருவேப்பிலை, கருவேப்பிலை பூண்டு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆற வைக்கணும் இதை எடுத்து ஆற வைக்கணும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கி முடியிற போகிற மாதிரி இருக்குது, அந்நேரத்தில் பீர்க்கங்காய் போட்டுடலாம். பீர்க்கங்காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு பரட்டி பரட்டி விட்டால் போதும். அந்த ஹீட்டுக்கே அது வெந்துடும், சீக்கிரம் வெந்துருங்க அது. அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது வெந்தால் போதும். வெந்த உடனே இறக்கி வச்சு ஆற வச்சிடணும். இப்போ அதற்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம். மொத்த சட்னி புரிய உப்பை இப்பயே போட்டுறேன். கல்லுப்பு தாங்க பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்டியை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சு விட்டுறலாம். இந்த இது ஆடுறதுக்குள்ளேயும் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ கடுகை நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருது. இப்போ கருப்பு வச்சுக்கலாம். இப்போது நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கியிருக்கும்லங்க, இதை மட்டும் மொதல் அரைச்சிட்டு வந்து பார்க்குறோம். பாருங்கள், இதை ஒரு பரபரன்னு அரைஞ்சிருக்கு. அதோடு சேர்த்து இந்த
பீர்க்கங்காய், தக்காளி, வெங்காயம் இந்த மூணும் ஆறுனதை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். தேவையான உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன், இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததை இப்போ ஒரு கிண்ணத்தில் தட்டிக்கிறேன். இந்த ரெண்டு இதையும் நம்ம அரைச்சிட்ருக்க நேரத்துலேயே ஏற்கனவே தாளிப்பும் தாளிச்சு வச்சுட்டேன், அதையும் இப்போ தட்டிக்கலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் மூணு சட்டியில் கூட உங்களுக்கு வேகமாக சமைக்கணும்னா அதையும் தாளிச்சு விட்டு இதையும் மூணு இதையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாங்க. ரொம்ப பெரிய வேலை கிடையாது. இப்போது சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. உங்கள் வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் சட்னியை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க, அவங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.